வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிரான முடிவுகளை அறிவிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. சுதந்திர தின விழாவை புறக்கணிப்பதாக தெரிவிப்பு. கொழும்பில் போராட்டத்தை ஆரம்பித்த மற்றும் ஒரு தொழிற்சங்கம். பிரதான போக்குவரத்துக்கு பாதிப்பு. கடன் மறுசீரமைப்பில் தாமதம். சீன அரசு தலைவர்களுடன் நேரடி பேச்சுக்களை முன்னெடுக்கும் ரணில் விக்ரமசிங்கே. ஹின்னன்பர்க் ஆய்வு அறிக்கையால் அதானி குழுமத்துக்கு தொடர்ந்தும் சவால். மூன்றாவது நாளாக பங்குகளில் கடும் சரிவு. ஏவுகணை தாக்குதல் தொடர்பில் விளாடிமிர் புட்டின் எச்சரித்ததாக போரிஸ் ஜான்சன் அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையிலேயே கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவிடமிருந்து கடந்த 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கு இதுவரை அது கிடைக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் வாழும் எவருக்கும் சுதந்திரம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுதந்திர தின கொண்டாட்டத்தை புறக்கணிக்க தீர்மானித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிப்ரவரி 4 கருப்பு தினமாக அறிவித்து உரிய சுதந்திரத்தை பெறுவதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாகவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீதான ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பல பிரயோகங்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் மன்னிக்கவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போராட்டத்துக்கு தலைமை தாங்கியிருந்த வேலன் சுவாமிகள் மற்றும் சட்டத்தரணி தவராசாவும் யாழ் மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்று முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். நீண்டகால கோரிக்கைகளை முன்வைத்து அவற்றை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் அறவழியிலே அமைதி வழியிலே அங்கே சென்றிருந்த போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் எங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி செல்ல விடாமல் மறித்து எங்களுக்கு பலவித காயங்களை உபாதைகளை ஏற்படுத்தி எங்களுக்கு இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நாங்கள் இன்றைய தினம் இங்கே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருக்கின்றோம். ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இலங்கை துறைமுக அதிகார சபை ஊழியர்களால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரியும் இலங்கை துறைமுக அதிகார சபை ஊழியர்களால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அரசாங்கத்தின் வரி கொள்கைக்கும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெருமளவிலான காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. அத்துடன் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளும் வாகனங்களும் ஆர்ப்பாட்ட இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்கா அரசாங்கம் வரி கொள்கையை மீளப்பெறாத பட்சத்தில் நாளை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்கப் போவதாக துறைமுக அதிகார சபை ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் எந்தவொரு கப்பல்களையும் துறைமுகத்துக்குள் பிரவேசிக்க அனுமதிக்க விட மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையை இறுதி செய்யும் வகையில் சீன அரசாங்க தலைவர்களுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேரடி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துக்கு இலங்கைக்கான திட்டத்துக்கு ஆதரவளிப்பதாகவும் அதன் அடிப்படையில் கடனை செலுத்துவதை 2 பிற்போட முடியும் எனவும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஸ்ரீலங்கா நிதியமைச்சருக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை தொடர்பான திட்டத்தை தொடர்வதற்கு சீனா முன்மொழிந்துள்ள உத்தரவாதம் போதுமானதாக இல்லையென சர்வதேச நாணய நிதியம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் அனைத்து கடன் வழங்குனர்களுக்கும் ஒரே மாதிரியான திட்டம் இருக்க வேண்டும் என நிதியம் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சீனாவின் கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் தலையிட எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிதியளிப்பு திட்டத்திற்கான ஆதரவை இந்தியா வெளிப்படுத்தியுள்ளது. இதன்படி கடனை செலுத்துவதற்கான காலத்தை 10 வருடங்கள் தாமதப்படுத்துவதற்கும் 15 வருட மறுசீரமைப்பிற்கும் வழங்க இந்தியா உடன்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஜப்பான் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு பாரிய கடன் வழங்கும் நாடுகளின் அமைப்பான பாரிஸ் கிளப் மூலம் ஆதரவை தெரிவித்திருந்தது. இதனையடுத்து இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு ஆதரவை நீடிக்கும் அறிக்கையை பாரிஸ் கிளப் இந்த வாரம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சவுதி அரேபியா மற்றும் குவைத் போன்ற பாரிஸ் கிளப்பிற்கு வெளியே உள்ள நாடுகளும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளன. இலங்கையின் பொருளாதார பாதிப்புக்கு விரைவாக தீர்வு காணாவிட்டால் நாட்டின் எதிர்காலம் மேலும் பாதிக்கப்படும் எனவும், பொருளாதார முற்றுக்கான திட்டம் தம்மிடம் உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். கொருணாகல் நகரில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலாவது தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய கர்ஷடி சில்வா, தேசிய மட்டத்திலான பொருளாதார வரைவுகளுக்கு அமைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் தெரிவித்தார். இலங்கை வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாகவும், பொருளாதார நெருக்கடிக்கு வெகு விரைவாக தீர்வு காணாவிட்டால் நாட்டிற்கு எதிர்காலம் என்பது இல்லாமல் போய்விடும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதுடன் வெளிநாட்டு செலாவணி அதிகமாக கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், ஆளும் தரப்பு மக்களை ஏமாற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். நெருக்கடி நிலையிலிருந்து மீண்டெழ வேண்டுமாயின் இலங்கையின் முதன்நிலை கடன் வழங்குநர்களின் இணக்கப்பாட்டுடன் வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைக்கப்பட வேண்டும் எனவும், அல்லது கடன் செலுத்தல் தவணை பிற்போட வேண்டும் என்றும் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டுமாயின் சர்வதேசத்தின் நம்பிக்கையை அரசாங்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள கர்ஷடி சில்வா, ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் உள்ளதா என்பது சந்தேகத்திற்குரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சட்டத்திற்கு அமைய வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைக்க முடியாது எனவும், அமெரிக்காவின் சட்டத்திற்கு அமையவே வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பிற்கான தீர்மானங்கள் சமூகத்தில் ஒரு தரப்பினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ள அவர், தேசிய மட்டத்திலான பொருளாதார வரைவுகளுக்கு அமைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலையிலிருந்து விரைவில் மீள முடியும் என ஸ்ரீலங்காவின் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசநாணியக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை நெருக்கடிக்குள்ளான நாடு இல்லையென்றும், மீண்டும் எழுச்சி பெற்று புகழ்பெற்ற நாடாக விளங்கும் எனவும் ஸ்ரீலங்காவின் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசநாணியக்கார தெரிவித்துள்ளார். இதற்கமைய நெருக்கடிக்குள்ளான நாடு என்ற முத்திரை விரைவில் அகற்றப்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் வெளிநாடுகளிடமிருந்து பெறப்பட்ட கடனை திருப்பிச் செலுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மனுசநாணயக்கார, இதன் மூலம் புதிய முதலீட்டாளர்களை நாட்டுக்கு கொண்டுவர முடியும் எனவும் தெரிவித்தார். இதற்கமைய எதிர்காலத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படுவதுடன் வரி மற்றும் வங்கி வட்டி வீதங்களை குறைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இலங்கையின் முன்னேறுவதற்கான பாதை ஆரம்பிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பலரால் இந்த முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும், இதனால் நாசகார வேலையில் ஈடுபடுவதாகவும் மனுசநாணயக்கார தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 1ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு கரையை அடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் இன்று முதல் அதிகரித்த மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகின் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்திற்கு மேலாக தாளமுக்க பிரதேசம் நிலை கொண்டுள்ளது. இது நாளை மறுதினம் அளவில் இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி மேற்கு வடமேற்கு திசையின் ஊடாக நகரக்கூடும். இதன் தாக்கத்தின் காரணமாக இன்று மாலை முதல் நாடு முழுவதிலும் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும். குறிப்பாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் வரையிலான மிக பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் குமார் வேல்கமத் அறிவித்துள்ளார். தேர்தலை நடத்தினால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பாரிய தோல்வியை எதிர்நோக்கும் என்பதை அறிந்திருப்பதாகவும் இதன் அடிப்படையில் கட்டாயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை நடத்த ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது என புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் குமார் வெல்கமா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தேர்தலுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் என காண்பிக்கப்படுமே தவிர தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போது அவரது தலைமையில் இயங்கும் பொதுஜன பெரமுனவிற்கு மக்களாணை கிடையாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயார் என அறிவித்திருக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் திரைமறைவில் அதனை ஒத்திவைக்க முயற்சிப்பதாகவும் அரசியல் சூழ்ச்சிகளை முன்னெடுப்பதாகவும் குமார் வெல்கம சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கஷ்டத்தை எதிர்நோக்காது தேர்தலுக்கான கட்டுப்பணத்தின் மூலம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோடிக்கணக்கில் சம்பாதித்துள்ளது எனவும் அதனை எதிர்வரும் 6 மாதத்திற்கு அல்லது 1 வருடத்திற்கு தாராளமாக பயன்படுத்தலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரராகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களின் தலைவியாகவும் கருதப்படும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மோதரை பகுதியில் வைத்து நேற்றைய தினம் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் பலவற்றுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 14 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளை காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கடுவில பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான குறித்த பெண் பிரான்சுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ள ரூபன் என்ற பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரனுடன் நேரடி தொடர்பில் உள்ளவர் என்றும் தகவல் கிடைத்துள்ளதாக காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் கடுவில பகுதியில் உள்ள குறித்த பெண்ணின் வீட்டை சோதனையிட்ட போது 4 கூறிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுயாதீன ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னிலையில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை மீறி உயர்தர பரீட்சை காலங்களிலும் மின்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இன்றும் நாளையும் மின்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் மூலப்பொருள் பற்றாக்குறையால் மின் உற்பத்தி வீழ்ச்சி கண்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. இதன்படி தினமும் 2 மணித்தியாலங்கள் 40 நிமிடங்களுக்கு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனினும் தற்போது இலங்கையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் இடம்பெற்று வருகின்றமையால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்களுக்கு மத்தியில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் வலியுறுத்தலின்படி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இணைந்து மின்வெட்டு தொடர்பான கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி கச்சாத்திட்டன. எனினும் அதன் பின்னரும் மின்வெட்டு வளமை போன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் இலங்கை மின்சார சபை அதிகாரிகளை அச்சுறுத்தியே மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்ததை பெற்றுக் கொண்டதாக ஸ்ரீலங்காவின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு இதுவரை பதில் எதையும் வழங்கவில்லை. இந்த நிலையில் நேற்று மாலை விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரட்நாயக்க இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுயாதீன ஆணைக்குழுவின் வகிபாவம் சுயாதீனமாக செயற்படுவதே தவிர அரசியல் அதிகாரத்தின் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது அல்ல என சுட்டிக்காட்டியதுடன் சுயாதீன ஆணைக்குழுக்கள் வழங்கும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தாமை ஆணைக்குழுக்களின் சுதந்திரத்தை அவமதிக்கும் செயலாகும் என அவர் கூறியுள்ளார். தான் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவர் அல்ல எனவும் கஞ்சன விஜயசேகர் ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் செயற்பட்டு வருவதாக கடுமையாக சாடியுள்ளார். ஸ்ரீலங்காவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிரபல ஹாலிவுட் நடிகர்களான சன்கி பாண்டே மற்றும் சஞ்சய் கபூர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ட்விட்டர் பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் டாலர் நெருக்கடியை தீர்க்கும் வகையில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைய இந்திய சினிமா பிரபலங்களை இலங்கைக்கும் வரவழைக்கும் செயற்பாடுகளை சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அண்மை காலமாக மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் இலங்கைக்கு குறுகிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த
இந்திய பாலிவுட் நட்சத்திரங்களான சஞ்சய் கபூர் மற்றும் சங்கி பாண்டே ஆகியோரை சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இன்று சந்தித்துள்ளார். இதன்போது திரைப்பட தயாரிப்பு தளமாக இலங்கையை மேம்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தொடர்ந்தும் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு இன்று இடம்பெறவிருப்பதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தின ஒத்திகை இன்று நடைபெறாது எனவும் அப்பகுதியில் உள்ள வீதிகள் எவையும் மூடப்பட மாட்டாது என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 75வது சுதந்திர தின நிகழ்வையொட்டி விசேட போக்குவரத்து திட்டம் எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த போக்குவரத்து திட்டத்தின்படி காலிமுகத்திடலை சுற்றியுள்ள 20 வீதிகள் குறித்த காலப்பகுதியில் காலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலப்பகுதியில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் உத்தரவுகளின் அடிப்படையில் அந்த வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வலி சுமந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் 1930ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை ஒன்றில் முதன்முறையாக மாணவன் ஒருவன் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்றுள்ள நிலையில் அவருக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறித்த பாடசாலையின் புலமை பரிசில் பரீட்சை ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்து 48 வருடங்களின் பின்னர் இந்த சித்தி பதிவாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவன் கிங்ஸ்லி பெர்னாண்டோ லிபிங்டன் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். 1930ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 1974ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்து 48 வருடங்களின் பின்னர் கிங்ஸ்லி பெர்னாண்டோ லிபிங்டன் என்ற மாணவன் 142 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளார். பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் சித்தியடைந்து சாதனை படைத்த மாணவனுக்கு பாடசாலை சமூகத்தினர், கிராம மக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் கன்சிகா சதீஷ்குமார் என்ற மாணவி மாவட்டத்தில் முதல்நிலை பெற்றுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாலய மாணவியான இவர் 180 புள்ளிகளை பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளார். லண்டன் நியூமோல்டன் பகுதியில் வாழும் தமிழர்களினால் பொங்கல் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதன்போது காவடி, கரகம், தப்பு, சிலம்பம், நடனம் மற்றும் பாடல் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. குறித்த பொங்கல் நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை தளமாக கொண்ட கிண்டன்பேர்க் ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கையின் எதிரொலியாக பங்குச்சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகள் 3வது நாளாக இன்றும் கடும் சரிவை எதிர்கொண்டுள்ளன. அதானி குழுமம் தனது மதிப்பீட்டை செயற்கையாக உயர்த்தி காட்டியமை பங்குச்சந்தைகளில் மோசடி வேலைகளை செய்தது என்று கிண்டன்பேர்க் ஆய்வறிக்கை முன்வைத்த குற்றச்சாட்டுகளின் தாக்கங்களை இன்றும் பங்குச்சந்தைகளில் அவதானிக்க முடிந்துள்ளது. கிண்டன்பேர்க் ஆய்வறிக்கையால் அதானி குழுமத்தின் மீது எழுந்துள்ள சந்தேகங்கள் இன்னும் விலகாததால் முதலீட்டாளர்கள் அதன் பங்குகளை தொடர்ந்தும் விற்பனை செய்து வருவதால் பங்குச்சந்தைகளின் அதானி குழும பங்குகள் தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்து வருகின்றன.
செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிரான முடிவுகளை அறிவிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. சுதந்திர தின விழாவை புறக்கணிப்பதாக தெரிவிப்பு. கொழும்பில் போராட்டத்தை ஆரம்பித்த மற்றும் ஒரு தொழிற்சங்கம். பிரதான போக்குவரத்துக்கு பாதிப்பு. கடன் மறுசீரமைப்பில் தாமதம். சீன அரச தலைவர்களுடன் நேரடி பேச்சுக்களை முன்னெடுக்கும் ரணில் விக்ரமசிங்கே. ஹின்னன்பர்க் ஆய்வு அறிக்கையால் அதானி குழுமத்துக்கு தொடர்ந்தும் சவால். மூன்றாவது நாளாக பங்குகளில் கடும் சரிவு. ஏவுகணை தாக்குதல் தொடர்பில் விளாடிமிர் புட்டின் எச்சரித்ததாக போரிஸ் ஜான்சன் அதிர்ச்சி தகவல். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.